அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறது தான். கோடை காலம், அதாவது வெயில் காலம் வந்து ஆரம்பமாகிருச்சு. இப்ப வந்து மார்ச் மாசம், அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மே மாசங்கள் முழுசும் இந்த வெயில் நீடிக்கும். இந்த வருஷம் வெயில் கடுமையா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீர் சத்து குறைபாடு அல்லது நீர் இழப்பு வந்து நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆபத்தானது, இதனால பல பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மனிதர்கள் வந்து சாப்பிடாம சில மாதங்கள் கூட உயிர் வாழ முடியும், ஆனா தண்ணீர் இல்லாம 3 நாளைக்கு மேல உயிர் வாழ்றது ரொம்ப கடினம். நம்ம உடல்ல சராசரியா 60-70% வந்து நீர் இருக்குது. அதாவது நம்ம உடம்பு வந்து 60-70% நீரால் ஆனதுதான். இந்த விகிதாச்சாரம் வந்து வயது உடல் எடைக்கு தகுந்த மாதிரிக்கு மாறுபடும். நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளோட எடையிலையும் எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்குங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த தண்ணியோட முக்கியத்துவமும் இந்த வீடியோட முக்கியத்துவமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூளையில வந்து 75% தண்ணி இருக்குது, ரத்தத்துல வந்து 83% தண்ணி இருக்குது, இருதயத்துல 79%, எலும்புகள்ல 31%, தசைகள்ல வந்து 75%, கல்லீரல்ல 85%, சிறுநீரகத்துல 83%, நுரையீரல்ல வந்து 83%, தோல்ல வந்து 64% தண்ணி இருக்குது. நம்ம உடம்புல இந்த தண்ணீரோட சதவீதத்தை சமநிலையில பராமரிக்க என்ன செய்யணும், முக்கியமா இந்த கோடையில, அதாவது இந்த வெயில் காலத்துல தினமும் யார் எவ்வளவு தண்ணீர் குடிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால இந்த வீடியோல தண்ணீரோட முக்கியத்துவம், அதோட நன்மைகள், நம்ம உடம்புல தண்ணீர் குறைபாடு ஏற்பட காரணம், இந்த குறைபாட்டால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தண்ணீரை யாரு எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா விரிவா சொல்லியிருக்கிறேன், கவனமா பாருங்க. தண்ணீரோட முக்கியத்துவத்தை பத்தி பட்டிமன்ற புகழ் பேராசிரியர் சாலமன் பாப்பையா சார் வந்து ஒரு அற்புதமான விளக்க உரையை கொடுத்திருக்கிறார். அதாவது, எத்தனை பெரியவர் ஆனாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. இது வந்து சாலமன் பாப்பையா சார் கொடுத்த விளக்க உரை. அதாவது, அகத்தியரின் சீடரும் பெரும் சித்தரான திருவள்ளுவரின் 20வது திருக்குறளுக்கு தான் பேராசிரியர் சாலமன் பாப்பையா சார் வந்து இந்த விளக்க உரையை எழுதியிருக்காரு. அந்த குறள் என்னன்னா, நீர் இன்று அமையாது உலகனின், யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து ஒருத்தரோட வயசு, உடல் எடை, உடல் ஆரோக்கியம், வசிக்கக்கூடிய பகுதியோட பருவநிலை, அதாவது ரொம்ப வெயில் பிரதேசமா அல்லது மிதமான வெயில் இருக்கக்கூடிய பகுதியா அல்லது ரொம்ப கடுமையான குளிர் பிரதேசமா, இதை பொறுத்தும் அவங்க தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு வந்து மாறுபடும். அதே மாதிரிக்கு வேலை பார்க்கக்கூடிய இட சூழ்நிலை, ஏசி ரூம்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் வெயில வேலை பார்க்கறவங்களுக்கும் இந்த தண்ணி குடிக்கிற அளவு வந்து மாறுபடும். அதே மாதிரிக்கு நோய் பாதிப்புன்னு இப்படி பல விஷயங்களை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி குடிக்கக்கூடிய அளவு வந்து மாறுபாடு இருக்கும். அடுத்ததா, தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லது செய்யுது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து 500,000,000,000 செல்களால் ஆனது. அதாவது, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உறுப்புகளும் சரியா வேலை செய்யணும் அப்படின்னா உடம்புல வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். காரணம், தண்ணீர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல தினமும் உண்டாகக்கூடிய கழிவுகளை சிறுநீர், வேர்வை மற்றும் மலத்தின் மூலமா வெளியேற்றக்கூடிய வேலையைத்தான் தண்ணீர் செய்யுது. அதே மாதிரிக்க இரத்த ஓட்டத்தை வந்து சீராகவும் உடல் உறுப்புகளை வந்து சீரா ஏற்றக்கூடிய வேலையை செய்யுது. முக்கியமா சிறுநீரகம் நல்லா இயங்கணும், அதாவது கிட்னி நல்லா இயங்கணும், சிறுநீர் குழாய்கள் சுத்தமா இருக்கணும், அதுல வந்து கிருமி தொற்றுகள், கசடுகள், கற்களின் படிகங்கள், அதாவது கிறிஸ்டல்ஸ் சொல்லக்கூடிய
கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் சேராம பாதுகாக்கிற வேலையும் தண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. தசை அப்புறம் மூட்டுகளோட நீர் தன்மையும் அதோட மென்மையான கட்டமைப்புகளையும் தண்ணி தான் பாதுகாக்குது. மூட்டோட இறுக்கம் தளர்ந்து நெகிழ்வு தன்மை அதிகரிக்கக்கூடிய வேலையும் தண்ணி தான் செய்யுது. மூளையும் மூளை சார்ந்த நரம்பு திசுக்களையும் பாதுகாக்கிற வேலையை தண்ணி செய்யுது. உடம்புல வெப்பநிலையை சமசீரா வச்சிருக்கிறதும் தண்ணி தான். குடல் நல்லா இயங்கணும், செரிமானம் நல்லா ஆகணும், குடல் வந்து சத்துக்களை நல்லா உறிஞ்சணும். முக்கியமா பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த தண்ணி தான். முக்கியமா மெட்டபாலிசம் அப்படிங்கக்கூடிய வளர்சிதை மாற்றம் நம்ம உடம்புல சீரா நடக்கணும் அப்படின்னா இதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம் தேவை. அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கட்டுக்குள்ளார வச்சிருக்கிறதும் தண்ணி தான். அதாவது ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த தண்ணி தான். எல்லாத்தோட முக்கியமானது இந்த தோல். அதாவது தோல் வந்து ஈரப்பதமாகவும் இதோட அமைப்பை பாதுகாக்கக்கூடியது தண்ணி தான். அதாவது தோல் வறட்சி ஆகாம பளபளப்பாகவும் மிருதுவாகவும் அழகாகவும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறது தண்ணி தான். இந்த மாதிரிக்கு பல முக்கிய உடல் இயக்கத்துக்கு தண்ணி உடம்புக்கு சரியான அளவுல தேவைப்படுது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக குடித்து நம்ம உடம்புல தண்ணீரோட அளவு குறைஞ்சி போச்சுன்னா இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உடம்புல வந்து தண்ணீரோட அளவு தேவையோட குறையும் போது பல உறுப்புகள் வேலை செய்ய முடியாமல் சிரமப்பட்டு தளர்ந்து போயிடும். இதை நீர் இழப்பு அல்லது டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இதோட அறிகுறிகள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதிக தாகம், வாய் உதடு அப்புறம் கண்கள் உலர்ந்து போயிடும், வயிற்றில் வந்து அமிலத்தன்மையை அதிகரித்து வயிறு எரிச்சல் ஏற்படுத்தும், நிறைய பேர்த்துக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும். கோடை காலத்தில் மலச்சிக்கல் நிறைய பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு காரணம் உடம்புல நீர் சத்து குறைபாட்டுனால தான். அப்புறம் உடல் எடை அப்புறம் சத்து குறையும், உடல் சோர்வாகும், களைப்பாகும், மயக்கம், தலைவலி, தலைச்சுற்றல், படபடப்பு போன்ற உணர்வுகள்லாம் ஏற்படும். சிறுநீர் வந்து ரொம்ப குறைவாக போகும், ஒரு நாளைக்கு 3 தடவை கம்மியாக தான் போகும். அதுவும் சிலருக்கு வந்து அடர் மஞ்சள் நிறமாக போச்சுன்னா உடம்புல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கடுமையான நாற்றத்தோடு சிறுநீர் போகும், சிறுநீரகங்களில் வந்து அடிக்கடி கிருமி தொற்று ஏற்படும், சிறுநீரக கற்கள் ஏற்படும், மனக்குழப்பம் அப்புறம் வலிப்பு கூட நிறைய பேர்த்துக்கு ஏற்படும். அடுத்ததாக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மாணவர்கள் கவனக்குறைவுக்கு 5% காரணம் வந்து அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறைன்னு WHO சொல்லுது, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிறாங்க. அதனால் பள்ளிக்கூடத்தில் முக்கியமாக வெயில் காலத்தில் ஆசிரியர்கள் வந்து கட்டாயம் நீங்களும் அடிக்கடி தண்ணீர் குடிங்க, குழந்தைங்களையும் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதல்லவங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்களே டிவி நியூஸில் அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒருத்தர் வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிக்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவிச்சு கூட இருந்திருப்பீங்க. ஸ்கூலில் சில குழந்தைங்க வந்து வெயில் நேரத்தில் ப்ரேயர் பண்ணும்போதும் PT பீரியட்லையும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து நீர் இழப்பு அப்படிங்கக்கூடிய டீஹைட்ரேஷன் தான். இந்த நிலையில் இரத்த அழுத்தம் அவங்களுக்கு குறைஞ்சிடும், இதனால தான் மயக்கம் வர்றதும் நினைவு இழந்து போகிறதும். இதில் இறப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போவோலிமிக் ஷாக் அப்படிங்கக்கூடிய மிக கடுமையான நீர் இழப்பு. இந்த ஹைப்போவோலிமிக் ஷாக் அப்படிங்கக்கூடியது உடம்புல நீர் சத்து ரொம்ப குறைஞ்சி போய் ஆக்சிஜன் அளவும் குறைஞ்சி போய் ஏற்படக்கூடிய உயிருக்காபத்தான நிலை. இதில் வந்து உடனே டாக்டரை பார்த்துறோன்னு கை வைத்தியமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. அரைகுறை மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மொதல் தண்ணி கொடுங்க, அல்லது சர்க்கரை உப்பு கரைசல் இருந்தால் கொடுங்க, அல்லது ORS கரைச்சல், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கரைச்சல் இருந்தால் அதை கொடுக்கணும், கவனமாக கொடுக்கணும். இந்த தண்ணி வந்து நுரையீரலுக்குள்ளார போய் சோக்கிங் ஏற்படுத்திடக்கூடாது.
இந்த மாதிரிக்கு இருக்கிறவங்களையும் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருங்க. அதனால் வெயில் காலத்தில் வெயில் நேரத்தில் வேலை செய்கிறவங்களும் பயணம் செய்கிறவங்களும் குழந்தைங்களும் அவசியம் உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குங்க. தாகம் எடுக்கும் போதெல்லாம் உடனே தண்ணி குடிச்சிருங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு முக்கியமான கேள்வி வரும், அதாவது என் உடம்பில் தண்ணீர் தேவையான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது தாகம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கனாலோ அல்லது வாய் உதடு நாக்கு இதெல்லாம் உலர்ந்து போகாமல் இருந்தாலும் கண்கள் உலர்ந்து போகாமல் இருந்தாலும் யூரின் வந்து நிறமில்லாமல் போனாலோ அல்லது லேசான மஞ்சள் நிறத்தில் போனால் அப்புறம் மசில் கிராம்புங்கிற இந்த குறக்குழி எல்லாம் பிடிக்காமல் இருந்தால் உங்கள் உடம்பில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சிறுநீர் வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக அல்லது நிறம் இல்லாமல் போனால் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு சரின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததாக யார் யாருக்கு நீர் சத்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அதாவது 1967 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த 6 போரில் 20,000 எகிப்திய வீரர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்னால அதாவது தண்ணீர் பற்றாக்குறையினால் இறந்ததை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இனி நம்ம நீர் சத்தை எப்படியெல்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம விடக்கூடிய சுவாசத்தின் மூலமாகவும் நம்ம நீர் சத்தை இழக்கிறோம். அடுத்தது வேர்வை, சிறுநீர், மலம், இதை மாதிரிக்க குடல் மற்றும் சிறுநீரகங்களோட இயக்கங்கள் மூலமாகவும் தண்ணீரை வந்து நம்ம உடம்பு இழந்துக்கிட்டே இருக்குது. 12 மேலே எல்லாருக்கும் சராசரியாக 1 லிட்டர் சிறுநீர் கழிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. இன்னும் பல காரணங்கள்னால நிறைய பேர்த்துக்கு நீர் சத்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விளையாட்டு வீரர்கள், அப்புறம் உடல் பயிற்சி அதிகமாக செய்கிறவங்க, குழந்தைங்க வெயிலில் போய் விளையாடும் போது, ஈவன் இன்டோர் கேம் விளையாடும் போதும் நீர் சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்புறம் வெயிலில் அதிகமாக அலையிறவங்க, வெயில் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, உதாரணத்துக்கு டிராஃபிக் போலீஸ்காரவங்க, தள்ளுவண்டி வியாபாரிங்க, லோடுமேன், டிரைவர்கள், பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள், இவங்கெல்லாம் வெய்ய காலத்தில் படுற கஷ்டம் ரொம்ப இதெல்லாம் சொல்லி மாளாது. இந்த மாதிரிக்கே வெயிலே இருந்து வேலை செய்கிறவங்க அவசிய நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். காரணம் இவங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம், கல்லீரல் வீக்கம், கால் பாத வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வெயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீர் சத்து குறையுமா அப்படின்னா மலை பிரதேசங்களில் ஈரமான வானிலை காரணமாகவும் கூட நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பிணிகள் அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாகவே காய்ச்சல், வாந்தி, பேதி வந்தால் உடம்பில் நீர் சத்து அளவு குறையும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கோடை காலத்தில் கோடைகால வயிற்றுப்போக்கு அப்படிங்கக்கூடிய சம்மர் டயரியானால குழந்தைங்களும் கை குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரிக்க சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடம்பில் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கணும். காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணீர் அளவில் 20-30% நீர் இழப்பு ஏற்பட்டாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்க ஹைப்போவோலிமிக் ஷாக்கால் கோமா மற்றும் மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வெய்ய காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கடைசியாக யார் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தண்ணி உடம்புக்கு நமக்கு பல வகையில் கிடைக்குது. உதாரணத்துக்கு நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுலேருந்தே 1 நமக்கு தேவைப்படக்கூடிய 25% தண்ணி வந்து கிடைச்சிருது. அமெரிக்காவோட நேஷனல் ரிசர்ச் கவுன்சிலோட அங்கமான ஃபுட் அண்டு நியூட்ரிஷனல் போர்டு, அதாவது FNB சொல்லுவாங்க, உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம் வந்து 2004 வெளியிட்ட ஆய்வுப்படி ஒருவர் வசிக்கும் இடத்தோட சீதோசனம், வயது மற்றும் பாலின அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மித வெப்ப மண்டலமான டெம்பரேட் ஜோனில் வசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு
அவங்களோட உடல் எடையின் அடிப்படையில் தண்ணீர் தேவையை கால்குலேட் பண்ணும்போது 1 கிலோகிராம் உடல் எடைக்கு 42.9 ml தண்ணி தேவைப்படுது. உதாரணத்துக்கு 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதருக்கு 1 நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஆனால் நம்ம ஊர் மாதிரி வெப்ப மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு 1 நாளைக்கு 4-6 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதாவது 58.6-85.7 ml பர் கிலோகிராம் வரைக்கும் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு கேள்வி வரும், அதாவது இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் ஏன் டாக்டர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு போட தெரியாது, கம்முன்னு நீங்களே ஒரு சார்ட் போட்டு இந்த வயசு இருக்கிறவங்க இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கலாமில்லன்னு நினைப்பீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த கால்குலேஷன் போட்டு சார்ட்டையும் நான் தயார் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்து 8 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்து 6 மாதம் வரைக்கும் 700 ml தண்ணி தேவைப்படும். இவங்களுக்கு தாய்ப்பாலிலிருந்து இந்த தண்ணி கிடச்சிடும். ரெண்டாவதாக 7 மாதத்திலிருந்து 12 மாதம் வரைக்கும் 800 ml தண்ணி தேவைப்படும். இது வந்து தாய்ப்பால், எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீர், அப்புறம் திரவ உணவுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு சேர்த்து தான் இந்த 800 ml. 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் 1.3 லிட்ரு தண்ணி தேவைப்படும். அதே மாதிரிக்கு 4-8 வயசு வரைக்கும் 1.7 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதாவது 1 லிட்டர் 700 ml. இப்போ ரெண்டாவது சிலையில் 9 வயசுக்கு மேலே ஆண் பெண்களுக்கு தனித்தனியாக எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். 9-13 வயசு வரைக்கும் இருக்கிற ஆணுக்கு வந்து 2.4 லிட்ரும் பெண்ணுக்கு 2.1 லிட்ரு தண்ணியும் தேவைப்படும். 14-18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆணுக்கு 3.3 லிட்ரு தண்ணியும் பெண்ணுக்கு 2.3 லிட்ரு தண்ணியும் தேவைப்படும். 19-70 வயசு வரைக்கும் இருக்கிற ஆணுக்கு 3.7 லிட்ரு தண்ணியும் பெண்ணுக்கு 2.7 லிட்ரு தண்ணியும் தேவைப்படும். இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு, அதாவது இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய டீ, காஃபி, சூப்பு, கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸஸ், பியர், இதெல்லாம் இந்த அளவில் தான் வருமா அப்படின்னா உறுதியாக வரும். ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம், அதாவது இந்த பொருட்கள்லாம் வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்தினாலும் இதுகளோட இன்னொரு சைடு எஃபெக்ட் உண்டு. இதில் வந்து சுகர் ஜாஸ்தி, அதே மாதிரிக்கு நீர்ச்சத்து இழப்பை, அதாவது டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த டீ, காஃபி, சூப், பியர், பாட்டில்டு கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் உண்டு. அதனால் வெயில் காலத்தில் இதையெல்லாம் அளவாக பயன்படுத்திக்கிங்க. தண்ணிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, பிளெயின் வாட்டருக்கு. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.